ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஒன்னு ரோஜா இன்னொன்னு இளையராஜா படம் ஒன்று வரும் ரெண்டு பேர்ல யாருக்கு தேசிய விருது கொடுக்கறது என்கிற டிசைடிங் அத்தாரிட்டி ஃபைனல் பண்ற ஸ்டேஜ் வரும்போது பாலு மகேந்திரா தான் டிசைட் பண்ணுவோம் இளையராஜாவுக்கு விருது கொடுக்கறதுனால ஒன்னும் ஆக போறது அவர் ஏற்கனவே இந்த ப்ரூவ் பண்ணுவோம் இந்த இளைஞனுடைய இசைக்கு வந்து விருது கொடுத்தோம்னா மேலும் மேலும் உயர்வான் இல்லையா தன் நண்பனை விடவும் நீதி முக்கியம் பாலுமேந்திரவர்களுக்குமே வந்து வயது வித்தியாசம் ஜாஸ்தி நினைசல் காதலுக்கு கண்ணில்லை அந்த பெண்ணுக்கு அவனை பிடித்திருக்கிறது இதுல மூன்றாவது நபர் கருத்துக்கிடமே இல்லை சொல்லப்பட்ட காரணங்கள் எல்லாமே வெளி உலகத்துக்காக சொல்லப்பட்டதான் உண்மையான காரணம்னு நம்ம யாரையுமே சொல்ல முடியாது காரணங்களுக்காக வந்து ஒருத்தர் பிடிக்கும்னு சொல்றாங்க இல்லையா ஜேசாச பிடிக்கணும் அவர் குரல் தான் பிடிக்கணும் ஸ்ரீராம பிடிக்கும்னா அவரோட குரல் பிடிக்கும் தான் அர்த்தமே தவிர அவரை பிடிக்குங்கிற அர்த்தம் அல்ல இளையராஜா பிடிக்கும்னா இசைதான் பிடிக்குமே தவிர அவரை பிடிக்குன்னு அர்த்தம் இல்ல என்ன இன்னைக்கு ட்ரெண்டுக்கு சொன்னா அனிருத்த பிடிக்கும்னா அதோட இசைதான் பிடிக்குமே தவிர அனிருத்த பிடிக்குங்கிற அர்த்தம் அல்ல சிறந்த படங்கள் ஒளிப்பதிவுல வந்து ரொம்ப மகத்தான படங்கள் உதாரணத்துக்கு ஜூலி கணபதி ஒரு படம் ரெயின் வந்து ஒரிஜினலா ரைன் எடுக்கணும் அப்படின்ட்டு மழைக்காலத்துல படப்படி போச்சு அப்போ எடுத்த தேட்டர்ல உண்மையிலேயே மழை பெய்யும் அது சினிமாவில் திரையில பெய்யற மழையா இல்லாம தேட்டருக்குள்ள மழை பெய்ய மாதிரி ஒரு பீன் கொடுப்பார் ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலே டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் எழுத்தாளர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இதுல இன்னைக்கு நம்ம போறது வந்து பாலு மகேந்திரா அவர்கள் நிறைய பெரிய பெரிய படங்கள் நிறைய விஷயங்கள் வந்து தமிழ் சினிமாக்கு வந்து அவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும்னா ஒரு ஒளிப்பதிவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட் தான் ஸோ அவர் முதல்ல யாரு எப்படி இந்த சினிமாக்குள்ள என்ட்ராகிறாரு அப்படிங்கறத சொல்லுங்க சார் இலங்கையைச் சேர்ந்த பெஞ்சமின் பாலநாதன் ஒரு சிறுவனாக இருக்கிற போது பள்ளி சிறுவனாக இருக்கிற போது ஒரு படப்பிடிப்பை பார்க்கிறார் ஸ்டார்ட் டைரக்டர் கத்துறாரு உடனே இயற்கையான மழை இல்லை சினிமாவுக்காக பெய்கிற அந்த ஒரு தண்ணீர் லாரியிலிருந்து பீச்சி அடிக்கப்படுகிற மலைதான் அது இருந்தாலும் ஸ்டார்ட் கேமரான்னு சொன்னோன்னா மழை பெய்யும் கட் அப்படின்னு சொன்னோன்னா மழை நிற்குது இந்த ஆச்சரியத்தை பார்த்து ஒரு சிறுவன் இந்த உலகத்தில் கடவுளுக்கு மட்டும்தான் இயற்கைக்கு மட்டும்தான் மலை பொழிகிற சக்தி மலையை நிறுத்துகிற சக்தி யாருக்குமே கிடையாது வரண பகவான் சொல்றான் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அது வானிலை அடிக்க இந்த ஆச்சரியத்தை பார்த்தவருக்கு அவர் மனதில் ஒரு விதை விழுகிறது தான் வளர்ந்து பெரியவனான போது ஒரு சினிமா ஆக வேண்டும் என்கிற ஆசை துளிர் விடுகிறது அவர் படிக்கிறாரு படித்து ஒரு ஒரு நிலைக்கு வருகிற போது சினிமாவை எங்கே கற்றுக்கொள்வதுன்னு ஒரு கேள்வி இருக்கு சினிமா வந்து எப்படின்னா ஒரு கவிதை எழுதுகிறவன் அவனா கற்பனை செய்கிறத அவனுடைய ஒரு ஏ ஃபோர் பேப்பர்ல எழுதிடலாம் கதை எழுதுகிறவனும் அவனே வந்து எழுதிக்கிடலாம் இது வந்து அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது சினிமா என்பது தன்னுடைய கற்பனையை தனக்கு தோன்றுகிற காவியத்தை தொழில்நுட்பத்தின் வழியாக கடத்தணும் செல்லுலாய்டின் வழியாக கண்களுக்கு கடத்தணும் மனசுக்கு கடத்தணும் ஒரு சவால் இருக்கு அதில் அப்ப அவர் என்ன செய்யறாங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய புனே திரைப்பட கல்லூரியில அவர் வந்து ஒளிப்பதிவு படிக்கிறார் படிச்சு அவர் வெளியில வருகிற அவர் கோல்டு மெடலிஸ்ட் ஒளிப்பதிவுல வருகிற போது மலையாள திரைப்படத்துல செம்மின்னு ஒரு படம் வந்து எழுபதுகள்ல வந்து மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த ஹிட் படத்தினுடைய இயக்குனர் ராமு கரியப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு இவர் அழைக்கிறார் இவர் அழைத்து அவரை ஒளிப்பதிவாளராக ஒரு ஒப்பந்தமாகிறார் மலையாள சினிமா மலையாள சினிமாவுக்கு ஒளிப்பதிவாளர் ஆகிறார் அப்புறம் அவருக்கு இயக்குனராகணுங்கிறதான் கனவு சில படங்கள் வேலை செய்தருக்கு பின்னாடி அவர் என்ன செய்றாருனா முதல் முறையாக கன்னடத்தில் ஒரு வாய்ப்பு வருகிறது கோகிலான்னு ஒரு படம் அவருடைய இயக்கத்தில் அவர் முதல் முறையாக ஒரு படம் இயக்குறாரு அதில் கமலஹாசன் ஹீரோ அங்குதான் சோபாவை கதாநாயகியை அறிமுகப்படுத்துறாரு அது அதுல வந்து அந்த பெங்களூரில் அவர் சுற்றி திரிகிற அந்த நாட்களில் படப்பிடிப்பு நாட்களில் அறிமுகமான ஒரு வங்கி ஊழியர் தான் பின்னாடி மைக்கு மோகன் என்று அறியப்பட்ட பிரபல நடிகர் வெள்ளி விழா சில்வர் சில்வர் ஜூப்லி ஹீரோ என்று சொல்லப்பட்ட மோகன் அவருடைய கண்டுபிடிப்பு தான் அவர்தான் அறிமுகப்படுத்துறாரு மோகன் அவர் தான் அறிமுகப்படுத்துறாரு பிரதாப் பொத்தன் அவர்தான் அறிமுகப்படுத்துறாரு நிறைய நட்சத்திரங்களை அறிவு நிறைய இயக்குனர்களை வளர்த்தெடுத்தவர் வந்து பாலு மகேந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய நடிகர்களுமே அறிமுகப்படுத்துனது ஃபுல்லா வந்து பாலு பாலுமகேந்திரான்னு அதற்கு என்ன காரணம் அப்படின்னா வெற்றி பெற்ற நடிகர்களுக்கு பின்னால் போவதை விடமோ தான் ஒரு சாதாரண ஒரு மனிதனை வந்து வெற்றிகரமானவனாக மாற்றுவது தன் படைப்பின் வலிமையால் கற்பனையின் வலிமையால் தன்னோட கிரியேட்டிவிட்டி மேல நம்பிக்கை வச்சு படம் எடுக்கக்கூடிய டைரக்டர்ஸ் உள்ளவர் ஒருவர் அவர் சத்திய சித்திரையை வந்து தன்னுடைய ஆதர்சமாக கொண்டவர் அப்படி அவர் வந்து அவர் எடுத்த அந்த கோகிலா படம் வந்து மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி தமிழ்ல வந்து முதல் முறையாக அழியாத கோலங்கள்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு அது ஹீரோலாம் கிடையாது அந்த ஸ்கூல் டைம்ல வந்து விடலை பசங்களா இருக்கிறவங்களுக்கு வந்து சின்ன வயசுல ஆண் பெண் உறவு குறித்து ஒரு மர்மம் ஒரு அதிசயம் ஒரு பெண் வந்து முதல் முறையாக பழகும் போது இருக்கிற பரவசம் ஒரு ஆண் முதல் முறையாக வந்து பார்க்கும் போது இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இருக்கிற பரவசம் இந்த உணர்வுகள்லாம் இருக்குல்ல அந்த டீனேஜ்ல அறிந்தும் அறியாத அந்த பருவம் இருக்குல்ல அந்த பருவத்துல ஏற்படக்கூடிய குழப்பங்கள் அதுல ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள் அதுல ஏற்படக்கூடிய வினோதமான விஷயங்கள்லாம் இருக்குல்ல இதை படமாற்த்திருக்கிறேன் அது ஒரு மிகப்பெரிய ஹிட் படம் அதுக்கு பின்னாடி தமிழில் வந்து அவர் என்ன செய்யறாருன்னா மூடுபணின்னு ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் எடுக்கிறார் அந்த படத்துல பிரதாப் போத்தன் அறிமுகமாகி ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட்டாகி பேசப்படுகிற போதுதான் சோபாவின் தற்கொலை நிகழ்கிறது சோபாவின் தற்கொலை நிலைகுலைந்து போறார் அவர் ஏற்கனவே வந்து பாலமஹேந்திரா திருமணமானவர் சோபாவோடு அவருக்கு ஒரு காதல் ஏற்படுகிறது சோபாவோடு அவருக்கு ஒரு அவருக்கு ஏற்படுற அந்த இது வந்து ஒரு காதலாக மாறுகிறது ஏற்கனவே திருமணமானவர் சோபாவை ஒரு இரண்டாவது மனைவியாக அவர் வந்து ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார் சோபாவுக்கும் பாலு மகேந்திரமே வந்து வயது வித்தியாசம் ஜாஸ்தி நினைச்சிருந்தாங்க காதலுக்கு கண்ணில்லை வயது வித்தியாசங்கள்லாம் நம்ம வந்து வெளியில இருப்பவர்கள் பார்க்கிற வித்தியாசங்கள் அது கருப்பு சப்ப கருப்பா இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து சிகப்பா இருக்கிற ரோஜாப்பு மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணம் ஆன உடனே ஏன்னா இவனுக்குலாம் வந்து யோகம் யோகமாடா அப்படின்னு வெளியில இருக்கவே சொல்லுவான் அந்த பெண்ணுக்கு அவனை பிடித்திருக்கிறது இதுல மூன்றாவது நபர் கருத்துக்கிடமே இல்ல இது வந்து ஒரு ஒரு பொறாமையின் விளைவாக பேசலாம் அந்த பொண்ணு வந்து நமக்கு கிடைக்கலையே அந்த பையன் நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஒரு ஆதங்கத்துல வந்து பேசுவானே தவிர இருவர் சம்பந்தப்பட்டது ஏன் ஒருத்தரை ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறதுக்கும் ஏன் ஒருத்தரை ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்கும் இது வரைக்கும் உலகத்துல காரணங்களே கிடையாது சொல்லப்பட்ட காரணங்கள் எல்லாமே வெளி உலகத்துக்காக சொல்லப்பட்டதான் உண்மையான காரணம்னு நம்ம யாரையுமே சொல்ல முடியாது வந்து ஷேக்ஸ்பியர் கூட கவிதையில சொல்லியிருக்கிறாரு காதலை சொல்ல காரணங்கள் இல்லை காரணங்கள் சொன்னால் அது காதலே இல்லை

நீ மனைவி அவங்களோட வயசு தான் அவங்களுக்கு அவங்க அடம் பிடிக்கிறாங்க அடம்பிடிக்கும் போது அவர் என்ன செய்றாருனா நம்மளை நம்பி வந்த மனைவி அது இலங்கையில இருந்து வந்திருக்கிறாரு அவர் ஏறத்தாழைய ஈழத்தமிழர் அவர் இலங்கை அகதி மாறியவர் அவ அப்படி வந்திருக்கிற ஒருவர் கைவிடக்கூடாது என்கிற மனசாட்சியின் அடிப்படையில அவர் அந்த முதல் மனைவியை விட்டு தர மறுக்கிறாரு அகிலா பாலமகேந்திரா அந்த சண்டையில அவர் அந்த இரவு வீட்டுக்கு போற போது இவர மீதான கோபத்துல அவங்க தூக்கு போட்டு தோக்கிட்டாங்க இப்படிதான் நடந்தது ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்துல அது ஒரு கொலையாக பேசப்பட்டது சோசியல் மீடியால எப்படி வந்து தனிநபர் விவகாரங்களை வந்து பூதாகரமாக்கி பேசுறாங்க இல்லையா அதை அன்றைக்கு அச்சு ஊடகங்கள் செய்து கொண்டது எல்லா காலத்திலயுமே இந்த விஷயம் இருந்துகிட்டே இருக்கிறது அச்சு ஊடகங்களின் காலம் இப்ப எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார் காவல்துறையினுடைய விசாரணை மிக கடுமையான ஒரு விசாரணை இவரை போலீஸ் வந்து அடிக்கிறாங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டார் ஏன்னா ஒரு பக்கம் அவர் நேசித்த காதலி வந்து இறந்து போற துக்கமே அவருக்கு மன ரீதியாக அவர் உடைந்து போயிட்டார் இது போக காவல்துறை விசாரணை ஒரு சித்திரபதி அது அவருக்கு வேண்டப்படாதவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா தொழில் போட்டியாளர்கள்லாம் இந்த சந்தர்ப்பத்தை அவருக்கு பயன்படுத்தி கொண்டு காவல்துறை கஸ்டடி வரைக்கும் அவர் வந்து ரொம்ப மோசமான சித்திரவதைக்கு கூட அவர் ஆளாகி ஆறு மாத காலம் அவர் யாரோடும் பேசாமல் எந்த வெளி உலக தொடர்பும் இல்லாமல் மன அழுத்தத்துக்கு ஆளாகி அந்த துயரத்தை தான் அவர் ஒரு கதையா எழுதுறாரு அதுதான் மூன்றாம் பிரி மூன்றாம் பெரியல கடைசி காட்சி வந்து யாராலையும் மறக்கவே முடியாது அவளுக்கு வந்து ஒரு ஒரு பாலியல் விடுதியில் வந்து மீட்கப்பட்ட ஒரு பெண் வந்து ஒரு குழந்தைத்தனமான பெண்ணு மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு ஒருத்தன் வந்து பாதுகாத்து அவளுக்கு வந்து அந்த நினைவு திரும்புகிற போது இவனை யாருன்னு அவளுக்கு தெரியல பழைய வாழ்க்கை அவளுக்கு மறந்து போகிறது திரும்ப அவள் மீட்டெடுக்க எடுக்க போகும்போது தன்னை அவ என்னை விட்டுட்டு போயிட்டாளே அப்படிங்கிறதுக்கான அந்த ரயில்வே ஸ்டேஷனோட கிளைமாக்ஸ் காட்சியில் கமலஹாசன் உருண்டு புரண்டு அழுது கதற எல்லாமே சோபா என்னை விட்டுட்டு போயிட்டாளே என்று சொல்லுகிற பாலுமகேந்திராவின் ஆழ்மன கதறல் தான் எல்லாமே அதனாலதான் அந்த படம் இன்றைக்கு வரைக்கும் அந்த படம் ஏறத்தால வந்து எண்பத்தி ஒண்ணுல வெளிவந்த படம் அது இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வளவு ஆண்டு காலம் இருக்கு நாற்பது ஆண்டு காலம் கடந்த பின்பும் கூட அதற்கு காரணம் வந்து அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் அப்புறம் பாலு மகேந்திராவினுடைய அடுத்த பரிணாமம்னு பாத்தீங்கன்னா வீடு சந்தியா ராகம் இந்த மாதிரி படங்கள் நேஷனல் அவார்டு படம் வீடு படம் ஒரு சராசரி நடுத்தர வர்க்கம் வந்து வீடு கட்டுவதற்கு படுகிற அவஸ்தை இருக்குல்ல அது எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் இல்லாம மசாலா தன்மை இல்லாம அதிரடியான காதல் காட்சிகள் இல்லாம சண்டை காட்சிகள் இல்லாம ஒரு ஒரு கம்ப்ளீட் பிக்சர் ஒரு பியூர் சினிமா அவர் எடுத்தார் இன்றைக்கு உலக சினிமா ஈரானிய சினிமா வேர்ல்டு கிளாசிக்னு சொல்லக்கூடிய எல்லா படங்களுக்கும் அவர்தான் தான் முன்னோடி அப்ப அவரை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா இவருக்கு இந்த மாதிரி படம் தான் எடுக்க தெரியும் அவார்டு படம் தான் எடுக்க தெரியும் ஒரு கமர்ஷியல் படம் எடுத்துட முடியுமா அவரால் சொல்லும் போது அவர் வந்து அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு எடுத்த படம் தான் ஒரு பழி வாங்குற படத்தை எடுத்தார் அவரே அந்த படத்துக்கு அவருக்கு அந்த மாதிரி படம் எடுக்க அவருக்கு பிடிக்காது மசாலா படங்களுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை ஆனாலும் கமர்ஷியல் நிர்பந்தம் சினிமாவில் ஆகணும் தொடர்ந்து இயங்கணுங்கிற கட்டாயம் அதுக்காக ஒரு படம் எடுக்கிறாரு அதுக்கு ஒரு வச்ச பேர் என்ன தெரியுமா நீங்கள் கேட்டவை நீ தாண்டா கேட்டிய எனக்கு பிடிக்கல அந்த படம் கசல படம் நீங்கள் கேட்டவன் பெருச்சார் இப்படி அவரு மகத்தான படங்களை பண்ணியிருக்கிறாரு தமிழ் சினிமாவுல காட்சி பூர்வமாக விசுவல் பண்ணது இருக்கு இல்லையா அது ஒரு காட்சி ஊடகம்ங்கிறது பாலு வருவதற்கு முன்பு இருந்த திரைப்படம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க பேச்சு ஊடகம் மாதிரி இருந்துச்சு டயலாக் பேசுறதா நல்ல டயலாக் பேசுவியா அப்படின்னு நடிக்க வரவனை கேப்பாங்க நடிக்க வர்றவனே பராசக்தி வசனம்லாம் சொல்லி காட்டுவான் கட்டப்பம் வசனத்துல வந்து சிவாஜி என்ன பேசினாரோ அந்த வசனத்தை எல்லாம் சொல்லி காட்டுவான்

இயக்குனர் ரைட்டர் அவருக்கு விஷுவல் கத்து கொடுத்ததே பாலமகேந்திரா தான் மணிரத்னத்துக்கு வந்து சினிமாவில் ஒரு குரு என்று சொல்லக்கூடிய தகுதி பாலமகேந்திராவுக்கு உண்டு பல்லவி அணு பல்லவின்னு ஒரு படம் அதுதான் முதல் படம் அது மாதிரி நிறைய ஆகச்சிறந்த படங்கள் ஒளிப்பதிவுல வந்து ரொம்ப மகத்தான படங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஜூலி கணபதினு ஒரு படம் இருக்கும் சரிதா நடித்தது ஜெயராம் சரிதா நடித்தது ஊட்டியில வந்து ரொம்ப ஒரு மிக கடுமையான ஒரு பெருமலை காலம் ரெயின் வந்து ஒரிஜினலா ரெயின் எடுக்கணும் அப்படின்ட்டு மழை காலத்துல படப்பிடிப்பு வச்சு அப்ப எடுத்தாரு தேட்டர்ல உண்மையிலேயே மழை பெய்யும் அது சினிமாவில் திரையில பெய்யற மழையா இல்லாம தேட்டருக்குள்ள மழை பெய்யற மாதிரி ஒரு ஃபீல் கொடுப்பாரு அந்த மாதிரி காட்சிப்படுத்துறதுல ரொம்ப அற்புதமானவர் அவரோட சிஷியர்கள் தான்

அவருடைய கொள்கைகளுக்கு வாரிசு இருக்கணும் அவங்களுடைய கலை இலக்கியத்துக்கு வாரிசு இருக்கணும் தன் இரத்த பந்தங்கள் மட்டுமே அது வாரிசு கிடையாது அந்த கருத்தை வந்து பின்பற்றுகிறவர்களும் வாரிசுகள் தான் அது ஒரு ஒரு கருத்துல அதாவது அதாவது என்ன செய்வாங்கன்னா பாவேந்தர் பரம்பரைம்பாங்க பாங்க பாரதிதாசன் கவிதைகளை அவர் மாதிரியே எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு குரூப் வந்து அவர் மாதிரியே கவிதை தெரிஞ்சிருக்காங்க அதெல்லாம் பாவேந்தருடைய நேரடி மகன்கள் கிடையாது பாவேந்தர் பரம்பரை என்பது அவரை போல் கவிதை எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுடைய ஒரு ஒரு வரிசை அது அதில் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துல இருந்து வைரமுத்துல இருந்து முத்துலிங்கம் எத்தனையோ பேருக்கு வந்து பாரதிதாசன் தான் வந்து ஒரு ஒரு முன்னோடி கவிஞன் அதே மாதிரி வந்து ஒரு திரைப்பட கலையில இவரை போல் வரணும்னு ஆசைப்பட்ட ஆட்கள் உண்டு அதுல வந்து பால மகேந்திரா வந்து ரொம்ப முக்கியமானவர் அவர்கிட்ட இருந்து பாலாங்கிற ஒரு வெளியில வந்து சேது படம் எடுக்கிற ரெண்டாயிரத்தில் வெளிவந்த அந்த படம் வந்து தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட படம் அந்த பாலாட்டர் தான் பின்னாடி அமீர் வர்றாரு அந்த பாலா வந்ததற்கு பின்பு வெற்றிமாறன் வந்து வர்றாரு ராம் கற்றது தமிழ் ராம் இயக்குனர் ராமசாமி தென்மேற்கு பருவ நீர் பறவை தருமதுரை எத்தனையோ படங்கள் கண்ணே கலைமானே வரைக்கும் தொடர்ச்சியா பல படங்களே நிறைய விருதுகள் பெற்ற இயக்குனர் தேசிய விருது பெற்ற இந்த மாதிரி ஒரு வரிசை வந்து அப்புறம் மீரா கதிரவன் விக்ரம் சுகுமாரன் இந்த மாதிரி ஒரு பெரிய வரிசை வந்து மகேந்திராவின் பாதிப்பில் வந்த இயக்குனர்களின் வரிசை அப்படின்னு ஒன்று உண்டு அது வந்து பின்னால அவர் என்ன செஞ்சாருன்னா ஒரு திரைப்பட இன்ஸ்டியூட் பாலுமகேந்திரா இன்ஸ்டியூட்னு ஒன்று ஆரம்பிச்சு எல்லாருக்குமே சினிமா கற்றுக் கொடுத்தாரு ம் ம் அது வந்து அவருடைய தலைமுறை சார்ந்தவர்கள் நிறைய பேர் உருவாகியிருக்காங்க ம் சார் அதே மாதிரி இப்போ அவர் சினிமா செட்டில் அவர் எப்படி சார் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இப்போ நிறைய இன்டர்வியூஸ்ல பாக்குறது என்னன்னா அவரோட அந்த பேக் சைடா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவரோட பர்சனல் லைஃப தான் ரொம்ப மேல் காட்டி பேசுவாங்க ஸோ அந்த சினிமா சைடு அப்படின்னு பார்க்கும்போது ஷூட்டிங்ல எப்படி ஒவ்வொரு ஹீரோ ஹீரோயின்ஸை வந்து அவர் வந்து ட்ரெயின் பண்ணுவாரு அதை பத்தியும் நீங்க சொல்லுங்க சார் இல்ல எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் அவரோடு நேரடியாக பழகிய அனுபவம் உண்டு அவரை வந்து பார்த்து வியந்தது மட்டுமல்ல அவர் வந்து என்ன செய்வார்னா சிட்டாடல் ஸ்டூடியோன்னு ஒண்ணு தீபிகா சிட்டாடல் ஸ்டுடியோன்னு சொல்லி பக்கத்துல ஒரு திரைப்பட பயிற்சிக்கான மாற்று சினிமாவுக்கான பயிற்சி மையம் அப்படின்னு சொல்லி அப்ப என்ன செய்வாங்கன்னா ஒரு பத்து நாள் திரைக்கதை பற்றி எல்லாம் பேசுவோம் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க நான் சினிமா மீது ஆர்வப்பட்டு அலைந்து தெரிந்த அந்த நாட்கள்ல பாலமகேந்திரா நடத்திய அந்த பாடங்கள் அவருடைய கதை நேரம்னு ஒண்ணு பண்ணாரு சன் டிவியில கதை நேரம்ங்கிறது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆக சிறந்த எழுத்தாளர்களினுடைய சிறுகதைகளை அவர் ஒவ்வொரு எபிசோடா பண்ணுவார் ஒரு குட்டி கதை ஒரு ஒரு ஆஃப் அன் அவருக்கான ஒரு எபிசோட் இருக்கும் சன் டிவியில பாலுமகேந்திராவின் கதை நேரம் அப்படின்னு வரும் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் இன்னைக்கும் வந்து அதெல்லாம் வந்து யூடியூப்ல வந்து நான் ஆடிக்கா பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக சொல்றேன் யூடியூப்ல போய் நீங்க பாலுமகேந்திராவின் கதையை நேரம்னா டைப் பண்ணினா இப்பயும் அது கிடைக்கும் அதுக்கு நிகரான ஒரு படைப்ப இப்ப வரைக்கும் யாரும் எடுக்கல ஏன்னா எல்லாரும் கமர்சியலை நோக்கி ஓடுறாங்க ஒரு பெரிய ஹீரோ டேட்டு கிடைச்சா வந்து நமக்கு வந்து பெரிய சம்பளம் கிடைக்கும் பத்து கோடி ரூபாய் சம்பளம் கிடைக்கும் இருபது கோடி ரூபாய் சம்பளம் கிடைக்கும் காற்றுள்ள போதே துற்றிக்கோள் சினிமாங்கிறது ஒரு வியாபாரம் ஒரு சீசன் தான் அடுத்த ட்ரெண்ட் செட்டிங்ல நம்ம காணா போயிருவோம் புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கான் என்று எல்லாருமே சினிமாவை வியாபாரமாக பார்த்தபோது பாலமகேந்திரா ஒரு தவம் இயற்றுவதை போல அதை வெறும் பிரதிபலனுக்காக பயன்படுத்தாத ஒரு ஒண்ணு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா கலைஞர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி காதல் வசப்படுவாங்க அதீத அன்பு கொண்டவர்களாக இருப்பாங்க அதீத கோபம் கொண்டவர்களாக இருப்பாங்க ஒரு மகத்தான கலைஞனை வந்து தனக்கான ஆளா மாற்றிக்கொள்வது அப்படின்னு சில பேர் வந்து ஆக்ட்ரஸும் விரும்புவாங்க இது வெளியே சொல்ல முடியாத ஒரு விஷயம் அது காதல் வசப்படுவது அப்படிங்கிறது கலைஞனுடைய தனிப்பட்ட உரிமை அது பிறரை பாதிக்காத வரைக்கும் அது பிரச்சனையாக மாறாத வரைக்கும் அதில் ஒரு ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு இயக்குனருடைய மனைவி சொல்றாங்க அவர் அவர் எப்படிங்க உங்கள் கணவர் வந்து இவ்வளோ பெரிய இயக்குனராக இருக்கார் சர்வதேச புகழ்பெற்றவராக இருக்காரு அவர் எப்படிங்க அப்படின்னு அவர் ஒவ்வொரு திரைப்படம் எடுக்கும்போதும் அந்த படத்தில் நடிக்கிற கதாநாயகம் மனதுக்குள் கொண்டே இருப்பார் படம் முடிகிற வரைக்கும் இருப்பாரு அப்புறம் அப்புறம் அடுத்த படத்துக்கு போகும்போது அதை விட்டுருவாரு ஒரு ஒருதலை காதல் மாதிரி மைண்டுக்குள்ள அவர் நினைச்சிருப்பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாம் உண்டு இது வந்து என்னன்னா கலைஞர்கள் வந்து கலைஞர்களுக்கு வந்து வர மத்த மனிதர்களுக்கும் கலைஞர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா இப்ப நீங்க எண்பது வயசுல எண்பது ரொம்ப முதியவர் ஆனதுக்கு பின்னாடிதான் வந்து வாலி வந்து சிக்கு புக்குறையிலேயே பாட்டு போறாரு இல்லையா நிறைய லவ் சாங்ஸ் சிம்புக்கு வந்து சேட்டம் பண்ற பாட்டு போறோம் அவர்தான் தான் இருக்கிறாரு அப்ப கலைஞனுக்கு வந்து அவனுடைய உடலினுடைய வயதோ உடலினுடைய தோற்றத்தையோ வச்சு நம்ம பண்ண முடியாது மைண்ட் செட் வேற ஒன்னா இருக்கும் ஒரு ஒரு இளமை சார்ந்ததா இருக்கும் அதனால அது வந்து அவருடைய தனிப்பட்ட பக்கங்கள் அது அவரோட விரும்பியவர்கள் தான் அவர் யாரையும் நிர்பந்தப்படுத்தல யாரையும் வந்து பாலியல் ரீதியா அவர் யாரையும் துன்புறுத்தல அவர் மீது உணர்ச்சி வசப்படு ஆண்களா இருக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல அவர் மேல ரொம்ப பெரிய பற்று கொண்டவர்களா இருக்காங்க பெண்களா இருந்தா காதலாயிரும் அப்படித்தான் அதனால வந்து அவருடைய தனி மனித விஷயங்கள் வந்து ஆபாசமான மனிதன் எல்லாம் கிடையாது அவருக்கு காதல் மனம் இருந்தது எப்பொழுதுமே எப்பொழுதுமே தன்னை இளைஞனாக கருதி கொடுக்குற ஒரு காதல் மனம் அவருக்கு இருந்தது விரும்பியவர்கள் சில பேர் அவரை காதல்கள் ஏற்றுக்கொண்டிருக்காங்க அந்த வரிசை தொடர்ந்து இருக்கிறது அது வந்து என்னன்னா சக மனிதர்கள் சக கலைஞர்கள்ல அவர் வாழுகிற வாழ்க்கையை வந்து வாழ முடியாதவர்கள் வெற்றி பெற முடியாதவர்கள் அவர் மீது வீசப்பட்ட கல் அது அப்படித்தான் நான் அதை எடுத்துக்கிறேன் அவது ஒரு எடுத்துக்கிறேன் ஓகே சார் ஏன்னா ரெண்டு பேரும் விரும்புகிற போது மூன்றாவது நபருக்கு அங்கே பேச்சுவார்த்தை இல்ல ஒருத்தர் புகார் அளிக்கிறாரு இவர் என்ன வந்து தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னு சொன்னாதான் அது அது பிரச்சனைக்குரிய விஷயம் ரெண்டு பேர் இணக்கமாக வந்து ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறாங்க அப்படிங்கிறத மூன்றாவது நபருக்கு வந்து அதுல எந்த வேலையும் கிடையாது அவருடைய கலை படைப்பு ரொம்ப மகத்தானது அவர் இன்னும் சிறந்த படைப்புகள் செய்ய வேண்டியவரும் கூட அவர் அதை அவர் மிஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் என்ன காரணத்துக்காக மிஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றீங்க சார் இல்லை அவர் அந்த இந்த அவர் நினைத்த படத்தை அவரால் தமிழ் எடுக்க முடியல சினிமாவில் அவர் கிடைச்ச வாய்ப்பு என்னன்னா ஆண் பெண் உறவு சிக்கல்கள் இருக்குல்ல ஆமாம் கல்யாணம் தாண்டி வந்த உறவுகள் அந்த பந்தங்கள் அதாவது வந்து இரட்டைவாழ் குருவி சதி லீலாவதி அந்த மாதிரி படங்களா அவர் எடுத்தார் அந்த ட்ராமா

கமர்ஷியல் மைண்ட் செட்டே அவருக்கு கிடையாது அப்புறம் அவர் படங்களை பத்தி என்ன விமர்சனம் இருந்துச்சுன்னா படம் ரொம்ப ஸ்லோவா இருக்கும் பத்து படிக்கட்டு ஏறாங்கன்னா பத்து படிக்கட்டே அவர் காட்டுவாருங்க அப்படின்னு சொன்னாங்க பல பேர் அப்ப அதை வந்து ரசிக்கிறதுக்கான பொறுமை வந்து பல பேருக்கு கிடையாது அவரே சொன்னாரு ரசனை என்பது ஊட்டப்படுவது இப்ப நம்ம ஏன் காலையில சப்பாத்தி சாப்பிடாம நம்ம ஏன் இட்லி தோசை சாப்பிடுறோம்னா நமக்கு அந்த உணவு முறை பழக்கப்படுத்தப்பட்டது ஏன் மதியம் ரைஸ் சாப்பிடுறோம் ஏன் பீஸா பர்கர் சாப்பிடக்கூடாதா சாப்பிட்டா பசி தீர்தானே செய்யும் ஏன் அதை சாப்பிடுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு உணவு பழக்கம் இருக்கு ரசனை என்பதும் நீங்க ஒரு உணவு பழக்கம் மாதிரி ஊட்டப்படுவது தான் அவர் என்ன சொன்னார்னா எல்லா பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் உலகத்தின் ஆக சிறந்த படங்களை ஒரு பத்து படங்களையாவது திரையிட்டு ரசனை மாற்றத்தை உருவாக்கணும் இல்லன்னா கடைசி வரைக்கும் ஒருத்தன் நாற்பது பேர் அடிக்கிறான் ஒருத்தரை சுத்தி ஒரு அம்பது பேர் பாட்டு பாடுறாங்க என்று வாழ்க்கையில இதெல்லாம் நடக்காதோ அதையெல்லாம் சினிமால காட்டிக்கிட்டே இருக்கான் அதுக்கு பேரு மசாலா படம்ங்கிறான் பெண்களை வந்து டிசிங் பண்றத வந்து பாட்டா வைக்கிறான் எடுத்தோட ஓப்பன் பண்ணி மார்க்ல வந்து ஓப்பன் சினிமா இப்போ வைக்கிறான் இல்லையா இந்த கமர்ஷியல் படம் எல்லாமே பார்வையாளனை வந்து பாதிக்குது எல்லாமே வெறும் சினிமாவா கடந்து போக முடியல இப்ப ஸ்கூல் பசங்க கஞ்சா குடிக்கிறாங்க எல்லாம் சொல்றாங்க அந்த அளவிற்கு வந்து பழக்க வழக்கங்கள் கெடுவதற்கு ஹீரோயிசம் வந்து ஒரு காரணமா இருக்கு ஹீரோ வந்து கஞ்சா குடிக்கிறாரு சிகரெட் தூக்கி போட்டு சிகரெட் அப்படி அடிக்கிறாரு சரக்கு அடிக்கிறது வந்து சினிமாவோட முக்கியமான காட்சி என்று நீங்கள் மறுபடியும் மறுபடியும் வந்து குழந்தை மனங்கள்ல நான் சின்ன பசங்க டீனேஜ் பசங்க தான் அதிகமா சினிமா பார்ப்பான் அந்த ஏஜ் குரூப்புக்கு வந்து இது பாடமாக வந்து மாற்றணும் இந்த தவறான படங்கள் மசாலா படங்களை கடந்து நல்ல படங்கள் பார்ப்பதற்கான சூழலை உருவாக்கணும் அப்படின்னு வந்து பாலமேந்திர ஆசைப்பட்டார் அதெல்லாம் அவருடைய நிறைவேறாத கனவுகளாக இருக்கு அவர் இறப்பின் போதும் சில சர்ச்சைகள் எல்லாமே வந்தது நடிகை மௌனிகா வந்து பார்க்கவே விடலை அப்போ இறுதியாக எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி தான் பார்க்க விட்டாங்க அதெல்லாம் என்ன காரணத்தினால இந்த மாதிரியான ஒரு சர்ச்சைகளாக இருந்துச்சு சார் அதாவது மௌனிகா பின்னாளில் வந்து அவருடைய காதல் வாழ்க்கை வந்து ஒரு நான்காக பிரிக்கலாம் அவருடைய மனைவி கழித்து விட்டு சோபா சோபாவுக்கு பின்னால வந்து அவருக்கு வந்து மௌனிகா வந்து அவங்க கூடவே அவங்களுடைய பிடிவாதத்தினால தானே சார் கூடவே இருந்தாங்க மௌனிகாவுடைய பிடிவாதத்தினால ஆமா மௌனிகா வந்து ரெண்டு பேருக்கு முப்பது வயது வித்தியாசம் அப்படி இருக்கும் போது அவங்க அவர் மீது வந்து மிகுந்த காதலோட தான் இருந்தாங்க அவரு கடைசி காலத்துல ஒரு ஆண்டு காலம் இரண்டு பேரும் பேசிக்கொள்ளல மரணத்துக்கு முந்தைய வருடங்கள்ல ஒரு 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 ஆண்டு வந்து அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை அது அவர்களுக்கு ஒரு வருத்தமாக இருந்துச்சு அப்படி இருக்கும்போது அவர் இறந்த பின்னால அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு அவங்களை அனுமதிக்காமல் இருந்தது யார் அப்படின்னா இயக்குனர் பாலா செஞ்சார் அது வந்து அகிலா பாலமேந்திர அவருடைய மனைவிக்காக அவர் செய்யறதா அந்த அவரை வந்து ஒரு தாய் மாதிரி கருது என்னுடைய விளைவு ஒரு அன்பு வந்து இன்னொரு எதிர்வினை ஆற்றும் போது வன்முறையாயிரும் எப்போ ஒருத்தர் மீதான அன்பு இன்னொருத்தர் மீதான வன்முறையா மாறும் அதை அவர் செய்திருக்க கூடாது அதை அவர் செய்தாரு அப்புறம் பாரதி ராஜா போன்றவர்கள் பஞ்சாயத்து பண்ணி அப்புறம் அதை அது அது ஒன்று சர்ச்சையாச்சு மோஸ்ட்லி பாலு மகேந்திரா அவர்களுடைய படத்துக்கு வந்து இளையராஜா அவர்கள் தான் இசையமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாவே இருந்தது என்ன காரணம் குறிப்பிட்டு இளையராஜா அவர்களுக்கும் பாலு மகேந்திரா அவர்களுக்குமான உறவுக்கு சார் அதாவது இரண்டு பேருமே நண்பர்கள் அடிப்படையில ஜி கே வெங்கடேஷ் என்கிற இசையமைப்பாளரிடம் கிட்டார் வாசிக்கிற காலங்களிலே இருந்து இளையராஜா வந்து ஒரு இசை இசையமைப்பாளரின் உதவியாளராக இருந்த காலத்திலேயே நண்பர்களா இருந்தாங்க இளையராஜா வைத்துதான் தன் முதல் படத்தை இசையமைக்க வேண்டும் அப்படின்னு அவரு வந்து அவர் தொடக்கத்திலே முடிவு பண்ணாரு ஆனால என்ன பண்ணார்னா அவரு மலையாளத்துல வந்து அந்த படம் அவரு போய் ஒளிப்பதிவாளர் படங்கள் வேலை செய்த காலகட்டத்துல அந்த காலகட்டத்துல சலீல் சவுத்தரிங்கிறவர் தான் அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் அந்த அவர் இந்தியாவின் மிக சிறந்த ஆகச்சிறந்த இசையமைப்பாளர்கள் அவர் உத்தரும் அவர் பாலுமகேந்திராட்ட பழகுற காலத்துல உன்னோட முதல் படத்துக்கு தமிழ் நீ இயக்குனர் ஆனேன்னா என்ன வச்சு தான் படம் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டாரு அதனால அழியாத கோலங்களுக்கு வந்து சலீல் சௌத்ரி தான் மியூசிடேட் அதுக்கு அடுத்து மூடு பணிங்கிற படத்துல இருந்து இளையராஜாவோட பாலுமகேந்திரா முதல் படம் அவங்களுக்கு அதாவது பாலுமகேந்திராவிற்கு வந்து மூணாவது படம் இளையராஜாவுக்கு நூறாவது படம் அப்பதான் அவரு அண்ணங்கிளியில தொடங்குறாரு குறுகிய காலத்துக்குள்ள அசுர வளர்ச்சி அடைகிறாரு அப்படி தொடர்ச்சி அவரோட மட்டும்தான் பயணித்தாரு பின்னால்ல வந்து ஒரு பெரிய பெரிய இசையமைப்பாளர்களுக்கான அந்த அலை மாறும்போது கூட யார் பக்கமே திரும்பவே அவரு அதற்கு காரணமும் சொன்னாரு என்னுடைய படத்தினுடைய தன்மையை புரிந்து கொள்வதற்கு இளையராஜானாலதான் முடியும் அப்படின்னு பாலமகேந்திரா சொல்லியிருக்காரு என் மௌனம் உங்களுக்கு புரியவில்லை என்றால் என் படத்தில் இருக்கிற மௌனம் உங்களுக்கு புரியவில்லை என்றால் என் படத்தினுடைய இசை உங்களுக்கு புரியாது என் படத்தின் மௌனங்களை புரிந்து கொண்ட ஒரு இளையராஜா அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்கிறார் அதை விட ஆகச்சிறந்த விஷயம் என்னன்னா இவ்வளவு நெருங்கிய நட்பில் இருந்தாலும் பல திரைப்பட தேர்வு குழு விருது குழுக்களுக்கும் அவார்டு கமிட்டிக்கெல்லாம் வந்து பாலமகேந்திரா தலைவராக இருந்திருக்காரு ஏன்னா அவர் ஒரு சிறந்த கலைஞருங்கனால இந்திய அளவுல நேஷனல் அவார்டு செலக்ட் பண்ற கமிட்டில எல்லாம் அவர் மெம்பரா இருந்திருக்காரு முதல் முறையாக ரோஜா படத்திற்கான அவார்டு கமிட்டியில ஒரு மெம்பரா இருக்காரு ரெண்டு படங்கள் வருது ஒன்னு ரோஜா இன்னொன்னு இளையராஜா படம் ஒன்னு வருது ரெண்டு பேர்ல யாருக்கு தேசிய விருது கொடுக்கறது என்கிற டிசைடிங் அத்தாரிட்டி ஃபைனல் பண்ற ஸ்டேஜ் வரும்போது பாலமகேந்திரா தான் டிசைட் பண்ணணும் அப்போ முதல் படம் இசையமைத்த திலீப் குமார்ல இருந்து அப்பதான் ரகுமான் ஆயிருக்காரு முதல் படத்துக்கான இசையமைப்பாளரா ரகுமான் இருக்காரு இளையராஜா ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும் பெரிய இசை கிளைஞர் மிக பெரிய இசைஞானி அவரு ரெண்டு பேரும் சமதளத்துல நினைக்கிறாங்க அப்ப பாலுமகேந்தரா சொல்றாரு ஒரு பையன் முத படத்துலயே இளையராஜாவுக்கு இணையாக வந்து நிக்கிறான்ல எவ்வளவு பெரிய விஷயம் அது இளையராஜாவுக்கு விருது கொடுக்கறதுனால ஒண்ணும் ஆகப்படுதுல அவர் ஏற்கனவே இப் ப்ரூப் பண்ணவார் இந்த இளைஞனுடைய இசைக்கு வந்து விருது குடுத்தோம்னா மேலும் மேலும் உயர்வான் இல்லையா அதனால இளையராஜாவா ஏ ஆர் ரஹ்மானா என்று வருகிற போது அந்த விருதுக்கு ஏ ஆர் ரஹ்மானை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணதே பாலுமஹேந்திரா தான் தன் நண்பனை விடவும் நீதி முக்கியம் தேர்வு குழுவில் வந்து நம்ம மனசாட்சியோடும் உண்மையோடும் நடக்கணுங்கிறதுக்கு அவருடைய நேர்மைக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு அதனால ஏ ஆர் ரஹ்மான் வளர்ச்சிக்கு பாலுமஹேந்திரா ஒரு காரணம் நேஷனல் அவார்டு வாங்கினதுக்கு ஒரு காரணம் ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு ரகுமான்ட்ட போய் ஒரு கால்ஷீட் கேட்டது கிடையாது அவர் பெரிய ஏர்மான படம் அவர் கிரியேட் ஆச்சு இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு நாளும் வந்து அவர் ஏறர்மான சந்தித்து எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு அவர் கேட்க மாட்டார் எப்பொழுதும் ஒரு இளையராஜாவுக்கு ஆளா இருந்தாரு ஆனால் தேர்வு என்று வருகிற போது ஒரு நியாயத்தை மட்டும் நிலைநிறுத்த கூடியவரா இருந்தாரு இந்த தன்மைதான் வந்து அவருடைய அவருடைய கலை வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சான்று எடுத்துக்காட்டு ஓகே சார் நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க அவட தெளிவான விளக்கத்திற்கும் நேரத்திற்கும் ரொம்ப நன்றி சார் மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகி சார்